ஜாலியா இருக்கலாமா? வா. ஹே, வாவ், அங்க பாரு. ஹே, வாவ், அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குல்ல, அங்க பாரு. வாவ், இன்னொரு குரங்கு. ஆமா, ஏய், வாவ், இங்க பாரு, எவ்வளவு பெரிய நண்டு. Thank you.
எல்லாமே நமக்கு அமர்கலமா இருக்கு. சரப்பட்டி பெட்டி கட்டும் சக்க போடு போடுங்கடா. சொர்க்க வாசல் திறப்பு ஆரம்பமே நமக்கு அமக்களமாய். எப்படி பார்க்க, எப்போ வந்த, திடீர்னு வந்துட்ட? நான் நல்லா இருக்கமா. யார் அந்த பொண்ணு? அவளா? நசரத். நம்ம நசரத் தான்பா. நசரத்தா? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு வளர்ந்துட்டா. அவ இப்ப பிளஸ் டூ படிக்கிறாள். ஓஹோ. என்னங்க, நம்ம சூர்யா வந்திருக்கான், வந்து பாருங்களேன். ஹாய்பா. சூர்யா, எப்படிரா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்னப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? சொல்லிருந்த நானே ஸ்டேஷன் வந்திருப்பேன்ல. நான் என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் வந்தேன். சரி, படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சியா? சூப்பரா முடிச்சிருக்கேன். சரி, நீ வந்து ரெடி ஆயிடு, இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வீட்டில். ஓகே? எத்தனை நாளாச்சு நம்ம சேர்ந்து சாப்பிட்டு. சரிப்பா. ஓகே, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன், மற்றதெல்லாம் நீ பாத்துக்கோ. ஓகே, சரிங்க.
சூர்யா நில்ரா. அருள், என்னடா வந்துச்சு விட்ட கோழி மாதிரி வந்திருக்கிற? சூர்யா, நீ எப்போ வந்த? சூர்யா, நான் இப்போதான் வந்தேன். சரி, மற்ற பசங்களா எங்க? ஏ, அவங்களாம் அங்கே டீ கடையில் இருந்தாலும் இருப்பாங்க. அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை மச்சி. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒன்றில மச்சி, வேலைக்காக போயிருந்தேன்டா. வேலை பிடிக்கல, சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? டேய், வேலை பிடிச்சி தானே சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அப்போ இப்போ என்ன பிரச்சனை? ஏ, அப்போ சொன்னது ஒரு வேலைடா, இப்போ செய்ய சொல்கிறது ஒரு வேலைடா. எப்படின்னா என் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டா மச்சி, ப்ளீஸ்டா. சரி, வண்டியில் இரு. மிஸ்டர், இவன் சர்டிபிகேட் கடை தரமாட்டேன்னு சொன்னீங்களாமே, மரியாதை கொடுங்க. அவர் 5 வருஷம் வேலை செய்யறதா அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டு தான் அவர் சைனே பண்ணிருக்காரு. அவர் 5 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வாங்கிட்டு போக சொல்லுங்க. இப்ப அவரை வேலை செய்ய சொல்லுங்க. மரியாதை கட்ட நீ கொடுக்க மாட்டியா? குடுறா. மிஸ்டர், என்ன இன்டிசென்டா பிஹேவ் பண்றீங்க? கையெடுங்க. ஹலோ, எஸ் பாஸ். எஸ் பாஸ், அவரை உள்ள வர சொல்றேன். உங்களை மட்டும் பாஸ் கூப்பிடறாரு, நீங்க மட்டும் போய் பாத்துட்டு வாங்க. டேய், போங்க. சரி மச்சி. நீதான் சர்டிபிகேட் கேட்டவனா? டேய், அங்க என்னன்னு பாருங்கடா. டேய், போய் செய்யடா. டேய், சீக்கிரமா தூக்கிட்டு போடா, போடா. வாங்க தம்பி, சர்டிபிகேட் கேட்டாமே சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய பாரு, சர்டிபிகேட் தரேன்.
அன்பால கேட்டா கிடைக்கிறது அந்த காலம், அடிச்சு கேட்டா கிடைக்கிறது இந்த காலம். உங்க மேனேஜர்கிட்ட சொல்லுவே, இனிமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்க கூண்டோட காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஜாக்கிரத வடா. குண்டாமா, என்ன சூர்யா, எப்ப வந்த, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. எங்க என்ன வெளியே கிளம்பிட்டு போல் இருக்கு? ஆமா அங்கிள், ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரிப்பா, இந்த வேலை உனக்கே கிடைக்கட்டும், நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? தேங்க்ஸ் அங்கிள். சீக்கிரம் வாங்க. ஒன்னு தெரியாத பாப்பா போட்டாலாம். ஹலோ 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 தென் யூச்சி ஹாய். நீங்க நினைக்கிற மாதிரி போனல, நான் இல்ல, எனக்கு இன்னும் அந்த வயசு வரல. டைம் ஆச்சுடி, வா போலாம். ஐயோ வரேன் டி. சரி நான் வரேன். ஹே, என்னடியாச்சு?
ஹாஸ்பிடல் போலாம் வாங்க வாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஒரு பொண்ணு மேஜர் ஆனது கூட தெரியாம அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் கூப்பிட்டு முதல்ல இவன் மேஜர் ஆயிட்டான்னு செக் பண்ணும். சித்தப்பா இவனை உள்ள கூட்டின்னு போய் முடியல. டேய் மச்சான், அந்த பொண்ணு ஜென்மத்துக்கும் இவனை மறக்க மாட்டாடா. எப்ப பார்த்தாலும் இவனே தான் நடிச்சு இருக்க போறா. உருங்க வேலையை பாருங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீய? வேலை நேரத்துல என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? இந்தாங்கய்யா எல்லாம் வாங்கிட்டு வண்டியா? எல்லாம் வாங்கிட்டு வண்டையா? போடா போய் வேலையை பாருறா. சரிங்கய்யா. டேய் சுந்தரமாண்டி நில்லு, இந்தா நானும் வர்றேன். அமீரே வா வா. என்ன சுந்தரமாண்டி, உன் பையன் ஊர்லேருந்து வந்து இருந்து ஆளையே பார்க்க முடியலன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கூட தான் உன் பொண்ணு பெரிய மனுஷியான உன்னை வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்ற. ஆமாப்பா, வரப்போகிற மாப்பிள்ள நல்ல பையனை அமையணும்ல. அதான் அஞ்சு நேரமும் தொழுதுகிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பையனை பெற்றவன். அது சரி, வரப்போகிற மகாலட்சுமியே கொண்டு வந்துடுவான். ஆமாம் ஆமாம். உனக்கு என்னப்பா குறைச்சல், உன் பாடு ஜாலி தான். அப்புறம் உன் பொண்ணுக்கு என்னடா குறைச்சல், நான் மட்டும் உன் மதமாக இருந்தேன்னு வச்சுக்கோ. என் பையனை உன்னை கேட்காமலே உன் பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சுருப்பேன். அடுத்த ஜென்மத்தில் நாம ரெண்டு பேரும் ஒரே மதத்தில் பிறந்து நாம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிடுவோம். பண்ணிடுவோம். வேலைக்கு போல பாப்பா, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் பாப்பா. என்னம்மா இப்படியே வா போற? பெரிய மனுஷி ஆயிட்டா எந்த ஆம்பளையையும் முழுசா நீ பார்க்க கூடாது. அதே மாதிரி எந்த ஆம்பளையும் உன்னை பார்க்கவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், புரியுதா? ஏ பேகம், ஏனுங்க, உன் மகளுக்கு அந்த பரதாவை கொண்டு வந்து போட்டு விடு. இதோ வரங்க. இங்க குடும்ப நானே போட்டுக்கிறேன். போட்டுக்கமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. பர்தர் நல்லா போட்டுக்கோமா. சரிம்மா வரேன் பாப்பா. கவனமா போட்டுவாமா. மச்சான், எங்கடா உள்ளூர் கிழவிங்க எதுவுமே ஆள காணோம். ஒருவேளை எல்லாம் வயசுக்கு வந்துச்சிங்களா? அதானே வெளியூர் கிழவன் இவனே வந்துட்டான். எங்க மச்சான் ஒரு ஃபிகரை காணோம்? ஆல் குயின்ஸ் கம்மிங் டா. டேய் என்னடா அது, லோக்கல் ஃபிகர்களுக்கு மத்தியில ஏதோ துபாய் பொண்ணு ஒன்னு வருது. யார் அது? துபாய் பொண்ணு இல்லடா, நம்ம பாய் பொண்ணு நஸ்ரத். நீ கொஞ்சம் வாயை பொத்து. டேய் சி, வாய் மூடுங்கடி. டேய் மச்சான் மச்சான், நஸ்ரத் போற ஹாஸ்பிடல் கூட்டி போடா. டேய் கிண்டலா போட்ட. சரி ஹாஸ்பிடல் வேணாம், வெறும் மாத்திரை வாங்கி கொடுத்தா போதுங்கறியா? ஓகே ஓகே ஓகே, விடு டென்ஷன் ஆகாத. உன்னுடைய ஃபீலிங் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. நீ நஸ்ரத்தோட முகத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே மச்சான். நான் சொன்னு சொல்லி பாய் கிட்ட நஸ்ரத் போட்டு அவன் வாங்கிட்டு வந்து அவன் மூஞ்சில காட்டுறான். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுறா? நீ நஸ்ரத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே? கமால்
மச்சான் ஏறா வண்டியா, ரெடி மச்சான் வண்டியா, ரெடி மச்சான், ஓசி குடி பின்னாடி உட்கார்றா. ஏண்டா கொரிலா சீக்கிரம் வாயாண்டா. இதே மாதிரி நீ டெய்லி வாங்கி குத்தன்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய சித்த பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஓகேவா? காதலிச்சிட்டாலே கண்ணு மண்ணு தெரியாதுன்னுதான் சொல்லுவாங்க. உனக்கு இது கூடவா தெரியாது? பாத்தியா மச்சான், என் மேல கைய வச்ச உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வந்துருச்சு பாத்தியா? புண்ணாக மேட்டு அது நீ கேக்க இல்ல தபால்கார, அவ்வளவு தூரம் போனமே நான் அந்த பக்கமா தான் போறேன். அப்படியே கொண்டு போய் குத்துட்டேனா உங்களுக்கு கொஞ்சம் கால் வலி மிச்சமாவும். எப்படி சொல்லு சரதான், அந்த அமீர் பாய் வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி பாத்துக்கோ. கொடுங்க. நீ இவங்களோட விளங்காத பேரா உன் நம்பி தர முடியாடா? ஆமா ஐயா, தம்பி சூர்யா, ஏதோ பாய் வீடுக்கு ஏத்தி விடுறேன் உன் வீடு. இந்த லெட்டர் அங்கிட்டு கொடுத்துரு, நான் தெரு போயிட்டு இருக்கிறான். எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? அங்க பத்தியா கொடுத்துட்டு தலைய சொல்லிடுறான், அவன் எதனா காசு கொடுப்பான்னு எழுதி வச்சுக்கோல. நீ விளங்கவே மாட்ட, தலைய சொஞ்ச தப்பால ஊருக்கு நாலு தருதல இருக்கான்னு சொல்லணும். ரொம்ப சொஞ்சு சொஞ்சுதான் தலையில ஒண்ணுமே ஆயிடுச்சு சூர்யா. டேய் இவன் எங்கடா போயிட்டான்? அவன் லெட்டர் வாங்கின உடனே போயிட்டான். உன் டிரைனேஜ் வாயை மூடினு வா, நம்ம போலாம். வாங்கடா. ஹாய் நஸ்ரத். ஐயோ, உள்ள அப்பா இருக்காரு. எனிங்க உன்ன பாக்க வந்த. ஐயோ, அப்பா இருக்காரு. இருக்கட்டும், அப்பா இருந்தா எனக்கு என்ன? உங்க அப்பா கிட்டே சொல்லுவேன், உன்னதான் பாக்க வந்தேன்னு சொல்லுவேன். ஐயோ, சும்மா விளையாடாதீங்க. அப்பா நமஸ் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தாருன்னு போச்சு, போங்க. நான் வந்தது லெட்டர் கொடுக்கத்தான். அதுக்குள்ள லவ் லெட்டரா? இது லவ் லெட்டர் இல்ல, இது உங்க வீட்டுக்கு வந்த ஏதோ ஃபாரின் லெட்டர். கொடுத்துட்டீங்கல்ல, போங்க. ஹேய், ஐ லவ் யூ. ஐயோ, ஓகே பரவாயில்ல, போங்க. என்னது லவ் சொல்லியோ ஓகே போங்கன்னு சொல்றியா? யாருமா அது? ஐயோ போஸ்ட்மேன் பா. ஏய் போங்கல. போஸ்ட்மேனா? ஏய் இரு, உன வெச்சிக்கிறேன். கட்டிக்க மாட்டீங்களா நஸ்ரத்? ஐயோ அது வந்துட்டே பா. ஐயோ போ 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 ப்ளீஸ். சரி ப்ளீஸ் போயே. இப்ப போற, ஆனா கண்டிப்பா நான் உன்னை கட்டிக்கிறேன். ஓகேவா? காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஏன் இப்படி பண்ற? போதையில சைக்கிளா போஸ்டர் கிழிச்சு கட்டி புடிச்சுட்டு தூக்கி நிக்கிற. காலையில ஊர் ஜனமே பார்த்து மூஞ்சில காரி துப்பி இருக்காங்க. ஏன் இப்படி பண்றே? ஏம்பா போஸ்டர் கடிக்கு போஸ்டர் கிழிச்சு போத்திக்கலாம், உள்ள பார்த்தா சைக்கிளா பத்து நிக்குது. சூர்யா பாரு எங்க படுத்துருக்கான். போஸ்டர் கிழிச்சானா? டேய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது மச்சா? சூர்யா எழுந்துறா, என்ன பகல்ல சரக்கு விட்டேனா? என்னடா இங்க வந்து படுத்துருக்குற? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல இருந்தா சாப்பிட முடியல, தூங்க முடியலடா, அதான் இங்க வந்த. ஓஹோ, வீட்டுல சாப்பிட முடியலங்கிறனாலதான் நாலு வீட்டுல சோறு வாங்கி சாப்பிட்டு இங்க வந்து படுத்துருக்கிறேனே. டேய் நானே அவளை பார்க்க முடியல, பேச முடியலன்னு ஃபீலிங்ல இருக்கேன். ஏய் அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கடா ப்ளீஸ். ஐடியா? ஐடியா ஐடியா? நீ கொஞ்சம் மூடியா மச்சா. ஒரு ரூபாய் தான் கூட. ஏன்டா இப்படி பிச்சைலாம் எடுக்கிற? பிச்சை எடுக்கலடா, ஒரு ரூபாய் இருந்தா இந்தியாவில் இருக்கிற எங்க வேணா பேசலாம். இங்க இருக்கக்கூடிய நசரத்துக்கிட்ட பேச முடியாதா என்ன? எனக்கு இந்த ஐடியா தோணலையே. எப்படி பார்த்தோனோ அதானே, எப்படி தோணும் இந்த மாதிரி வெத்து வெட்டுகள் அந்த மாதிரி ஐடியா தோணும். அட சரியா சொன்ன, வா கிளம்ப போலாம். கூட இருந்தா நான் போட்டு குடுக்குற, உனக்கு இருக்குடா. உனக்கு எறற மச்சான் வண்டியா. என்ன மச்சான், காலம் போக மாட்டேன் காசும் காணோம். காயின இந்த பாக்ஸ்ல போடாம வாயில போட்டு வரும் குடா காசா.
வாங்க. கரம முச்சவன, ஏண்டா ஏற்கனவே உங்க அப்பா சொத்தை முழுகுந்து பார்த்தாதா இவ சொத்தை சேர்த்து முழுகலாம் பாக்குறியா அப்படி மூஞ்சில குத்துனா காயின் குடுமச்சான். சாரி மூக்கா, வந்து வாச்சிருக்கு பாரு, இந்தா போடு. நசரத்து, கடைக்கு போன உங்க அப்பா ஏதோ மறந்துட்டார் போல இருக்கு, போன் வருது எடுத்து என்னன்னு கேளுமா. ஹலோ, நீங்க சூப்பர் ஃபிகரா இல்ல சுமாரான ஃபிகரா? என்னது, ஹலோ, யார் நீங்க, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? சுப்பிரமணி இருக்காரா? அப்படி எல்லாம் இங்க யாரும் இல்ல, போன வைங்க. பெரிய முரளி வரு, போன்ல லவ் பண்றது ஆய பாரு. ஹலோ, நான் அதான் அப்படி யாரும் இங்க இல்லன்னு சொல்றல, அப்படிதுக்கு மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டாம், போதும். ஏய், நான் தான் முத்த குடுக்கறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி தெரியும் சொல்லு. முத்தம் கூட ஒழுங்கா குடுக்க தெரியல, இத வச்சுதான் கண்டுபிடிச்ச. அடி பாவி. என்ன வைக்குது அப்பா? ஐயோ அப்பா. எது, உங்க அப்பாவா? சரிடி. என்னடா என்னாச்சுடா? அவங்க அப்பாடா. அடப்பாவி, இவ்வளவு நேரம் அவங்க அப்பனுக்கு முத்தம் கொடுத்துருந்தா? இப்பதானே வந்தாரு. ஓ, இப்பதான் வந்தாரு. சோ கொஞ்சம் கரடி மாதிரி கெடுத்துடறா. பின்னாடி என்ன பயமா இருக்கு? நீங்களும் நானும் ஒரே மதத்துல பிறந்திருக்கலாம்ல. சரி, எது நடக்க போதோ நடக்கட்டும், இப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கலாமா? என்ன ஜாலியா இருக்கலாம்? ஒரு ஆணும் பொண்ணும் நடுக்காட்டுல தனியா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க தெரியாதா உனக்கு? சரி, நான் பண்ணி காட்டவா? ஏய், கிட்டவா. ஓகே, வா. நானே எடுக்கிறேன். ஓகே, ரைட். நினைக்கிறேன் பாட்டு
என்னப்பா இங்க எல்லாம் கூட்டமா இருக்கியே? ஒண்ணு இல்ல பாய், இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். என்ன இந்நேரத்துக்கு மேலயா இன்டர்வியூ? எப்படி புச்சா புச்சா பாயிண்ட் இல்ல பாய், நாளைக்கு தான் இன்டர்வியூ. க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிச்சான், ஃப்ரெண்ட் எத்தனை வரோ அத வழியில வாங்கலாம்னு இருக்கோம். என்ன புள்ளையப்பா எனக்கு வைத்த கிழக்கு, நான் போறேன்ப்பா. போயிட்டு வாங்க. ஐயோ எனக்கு வைத்த கழுவிச்சு, அவ்வளவுதான், அவனும் மாட்டான். ஒரு பையனும் பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஏய் யாரது? காலையிலேயே டிவியில குமர அதிகாரத்துக்கு நேரம் தெரியலன்னு காளி ஒரு நாராயண சொன்னாரா? நன்றி போல இதுரா. குமாரா ரொம்ப உனக்கு கும்பராசி, அவனுக்கு என்ன ராசின்னு தெரியுமா உனக்கு? என்னடா இது மாயமா இருக்கு? ஒரு சத்தம் நல்லா கேட்டுச்சு, ஓடி வர சத்தமும் கேட்டுச்சு. ஆளை காணோம். ஏய் யாரா அது? யாரு? நீ வாப்பா. என்னடா குருசு சத்தம் கேட்டுச்சு, இப்ப கேக்கல. யாரையுமே காணோம், சத்தமே நின்று போச்சு. நம்மளே ஒரு களை கிளக்கிட்டானே. ஐயோ மாப்பிள்ள வர நேரம் ஆச்சே. பாய் பார்த்துட்டாரு போல இருக்கு. மச்சான் சீக்கிரம் ஓடியா, ஓடடா, வாடா. ஏய் வாடா, ஏய் வாடா, 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 ஏய் வாடா, வாடா, வெல்ல வாடா, வெல்ல வாடா, ஏய் வெல்ல வாடா, டேய் ஏய் வாடா, வெல்ல வாடா. என்ன அவசரம் பார்த்து வரக்கூடாது? நீ விழுந்து சாகிறதுக்கு என் கார் தான் கிடைச்சதா? ஏய் காரை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு நக்கல் பண்ற நீ? இல்ல லொல்லு. தோடா நம்ம சத்யராஜ். ஏய் லொல்லாம என்னங்கடா, பொம்பளைங்க கொலுசு போறதுதான்டா பாத்துருக்கேன், ஆனா ஆம்பளை கொலுசு போறத இங்க தான்டா பாக்குறேன்.
ஓ அந்த மாதிரி ஆளுங்களோ? ஹேய், நாங்க காதுல கம்மலை மாட்டுவோம், காலில் கொலுசும் மாட்டுவோம். அது எங்க ஸ்டைல், எங்க இஷ்டம். அதை கேட்க நீ யாரா? ஹேய், நம்ம ஊர்ல வந்து நம்மளே கலாய்க்கிறான், இவன் என்னடா பண்ணலாம்? கார்ல மோதந்து பார்த்தாம இப்ப நேரில் மோத பாக்குறான்ப்பா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இருங்க மாப்பிள்ள, நான் சொல்லிக்கிறேன். என் மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்க போறவர் இன்னைக்கு தான் துபாயில இருந்து வந்தாரு. உங்களை யாருன்னு தெரியாது இல்ல? அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம கொஞ்சம் வழியை விடுங்கப்பா. மாப்பிள்ள வாங்க போலாம். நம்ம பிள்ளைங்க தான் எல்லாரும். வாங்க மாப்பிள்ள, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் அந்த வண்டியில வந்துடுறேன். அது கரெக்டா வண்டியில இருங்க மாமா. சரி ஏறுங்க, நான் உட்கார்றேன். கால் கழுவாம கார்ல ஏற்ற பத்தியா பாய்? என்ன மச்சான் பாய் மாப்பிள்ள அது இதுன்னு பேசிட்டு போறான்? டேய், அவன் சீன்ரா, நம்ம சூர்யா சிங்கண்டா. வந்துருவா மாப்பிள்ள, உட்காரு. கொஞ்சம் இருங்க மாமா. வாமா, இந்தாப்பா வந்துட்டாப்பா. வாமா, மாமா தான் வா. என்னம்மா அப்படி பாக்குற? ஓ மாமம்மா. மாப்பிள்ள என்ன இப்படி பாக்குறிய? நம்ம நசரத் தான் இது. She is very beautiful. Very nice. நம்பவே முடியல மாமா. வாவ், சூப்பர். நசரத், நில்லுமா? சொல்லுங்க பாப்பா. எங்கம்மா உன் கால்ல இருந்து குலுச காணா? அது எங்கேயோ பரவழியில கீழே விழுந்திருக்கும்பா. என்ன புள்ளம்மா நீ, கால்ல இருந்து கொலுசு காணா போனது கூட தெரியாம வந்திருக்கிறிய. போப்போ மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் இருங்க. ஓகேம்மா, மத்தியானம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நான் சூளவரில் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. பேகம் என்னங்க? மாப்பிள்ளைக்கு சமைச்சு வைமா. சரிங்க, இந்த சூளவரில் போன உடனே வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. கொலுசு அவன் காலில் இருக்கு, இவ கால இல்ல. ஒருவேளை இருக்குமோ? Thank you.
நீ என்ன யூஸ் பண்றியோ அதைத்தான் நானும் யூஸ் பண்ணுவேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் எச்சில் பட்ட இந்த பிரஸ் என்ன உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஜில்லுன்னு தூக்குது. மூணு மாசம் என்னால தூங்கவே முடியல. எப்பவும் ஓ நினப்பாவே இருக்கேன். ஏன் தெரியுமா? ஆன்டி ஓ மஞ்சள் நிராட்டு விழா சீடி எனக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கேசட்ல உன்னை பார்த்ததுல இருந்து உன் அழகில் அப்படியே மயங்கிட்டே. நான் மட்டும் தனியா அடிக்கடி போட்டு பார்ப்பேன். ஏன் தெரியுமா? உங்க அழக யாரும் பார்த்துடக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. ஓ பேட் ஆன்ட்டி.
ஏன்டா பாத்துக்கிற, குடாண்டா கடையில வச்சுட்டு சரக்காவது அடிப்பான். மச்சான், பொண்ணுங்க தலைமுடியிலிருந்து அவங்க கால் நகை வரைக்கும் அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து நாம ரசிக்கிறோமே, அந்த மாதிரி நாம யூஸ் பண்ற எந்த பொருளையாவது அவங்க ரசிப்பாங்களா இல்ல பாத்திருக்காங்களா? தேவதாஸ் மாதிரி தாடி விட்டா மட்டும் ரசிப்பாளுங்க. கரெக்டா சொன்ன மச்சான். அனுபவம் கரெக்டா பேசுது பாத்தியா? டேய் டேய் கிஞ்சு மூக்கா. சூர்யா, என் தங்கச்சி என்ன அண்ணா உங்க கையால கொலுசு வாங்கி கொடுங்க, நான் கொலுசு வாங்கி கொடுங்க நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காப்பா. எனக்கு அவளுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்க முடியலையே, இத குத்தியெல்லாம் கொண்டு போய் குத்துருவேன்ப்பா. அடுத்தனா, அவ இப்படியாவது நீ ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிப்பேன்னு பார்த்தா அது தெரியாம நீ ஓசில வாங்கலாம் என்ன யோசிக்கிட்டு சொல்லிருச்சு. ஐயோ, டேய், பத்து ரூபா காசு கொடு. என்ன யோசிக்கிற இல்லாட்டி எல்லாத்தையும் சொல்லிருவேன். ஒழுங்கா கையில கொண்டு போய் குடுக்கலன்னு வச்சுக்க, நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டே, புரிஞ்சுதா? போ. வணக்கம். குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான், இன்னும் இது குரங்காவே இருக்குது பத்தியா? இந்த கொலுசு காசு சூப்பரா போதுமா? வணக்கம். மாப்பிள்ளை சின்ன பொண்ணு, அவ மேல தப்பில்ல, இந்த வயசு அப்படி பாக்குறதெல்லாம் பறிக்க சொல்லும், பறிக்கிறதெல்லாம் திங்க சொல்லும், புரியாத வயசு. நாம தான் பக்குவமா புரிய வைக்கணும். சும்மா இருக்கு மாப்பிள்ள, அன்னைக்கு இவதான் முந்திரி காட்டுல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே இவளை வெட்டி பழி போட்டுருப்பல்ல. மாமா, அன்னைக்கே அந்த ஹீரோ கால்ல கொலுசு போடும் போதே நினைச்சேன், என்னடா அடிப்பட்ட காலை விட்டுட்டு காலையே புடிச்சுக்கிட்டு இருக்கானே. அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் எதையோ மறைக்கிறான்னு. பார்த்தா கால கொலுசு, நான் ஏதோ சம்திங் ராங்குன்னு நினைச்சேன், அப்பதான் புரிஞ்சிச்சு சம்திங்ஸே ராங்குன்னு. மாப்பிள, நடக்கிறதெல்லாம் நினைச்சா நிச்சயம் வலிக்குது மாப்பிள. இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிக்கும் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க மாமா, இதுவே அவங்க பொண்ணா இருந்து நான் லவ் பண்ணிருந்தா விட்டுருவாங்களா? அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம் மாப்பிள, முதல்ல இவளை மாத்து, உன்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி மாத்து. இன்னைக்கு என் பொண்ணை உனக்கு நிக்கா பண்ணி தரதா சொல்லிட்டோம், அன்னையில இருந்து இவன் ஓ பொண்டாட்டிதான். மாப்பிள, எனக்கு இந்த ஊர்ல மானம் முடியாத கௌரவம் தான் முக்கியம், அதை காப்பாத்திக்கொள்ள. ஓகே மாமா, இது போதும், இனிமே நான் பாத்துக்கறேன். என்னடி கேட்டியல்ல, வா. என்னடி உத்த புள்ளைய வளக்க துப்பு இல்ல, இப்ப வந்துட்டாய் பிச்சனா, சரி போடி உள்ள. வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா.
ஏன் முடிஞ்சவனே லைட்டா போட்டுருவா? நம்ம ஜலூஸ் மாதிரி செஞ்சுக்கிறான். அது ஸ்டைலாமா? இப்ப யாரு வயசுக்கு வந்துட்டாக்க இப்படி சுத்துறான்? அச்சா என்னடாவா, நாம ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தா இவன் நம்மள ரவுண்ட் வச்சுக்கிறான். எத்தனை ரவுண்டு சுத்தணும்னு கேட்க வரானா? என்ன எடுக்கிறான் டே? என்ன பாட்டு கேட்டுன்னு ஆட சொல்றியா? நாங்க என்ன மானாட மயிலாடவா நடத்துறோம்? பாட்டு இல்ல ஹீரோவுக்கு சீனு கேக்குறியா? வெறும் என்ன பண்ண போற? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு ஃபைட்டு? தமாஸ் பண்ணாம தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாய கையில புடிச்சிட்டு ஊரு ஊரா கிளம்புங்க. என்ன பாக்குற சூர்யா? சின்ன வயசுல இருந்து அவ அழக பார்த்து இவ எப்ப பெருசாவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கனே. நாங்க அழகு செலை மாதிரி வச்சிருந்தா நீங்க காதலுங்கிற பேர்ல நோகாம நோம்பு கும்பிட பாக்குறியா? போடா போ. 10 மாசம் கழிச்சு எங்களை வந்து பாரு. ஒரு குழந்தை கூட இருப்பேன். அது உன் அங்கிள்னு கூப்பிடும். எனக்கு தெரிஞ்ச கேம் விளாடுறான் நினைக்கிறேன். அவனை பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கான். உண்மையாவே அவன் நஷ்டத்தை ஏதாவது பண்ணிருந்தா? படிச்சு கிழிச்சது போதும். இனி அவ எங்கேயும் வரமாட்டா. நீ போ. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. அதான் ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா?
இல்லை அங்கிள், எனக்கு சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் இருக்கு, அவகிட்ட கேட்டு போயிடுறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன். அது கிராமர், உங்களால பதில் சொல்ல முடியாது. அவகிட்டே கேட்டு போறேனே. ஆண்டி செக் பண்ணி அனுப்புங்க. சும்மா இருங்க மாப்பிள்ள, படிக்கிற புள்ள ஏதோ சந்தேகம் கேக்குறா, அதுக்கு போய். படிக்கிற புள்ள தானே உன் மகனா? என்ன காரியம் பண்ணிட்டு நிக்கிறா பாத்தியா? விடுங்க மாமா, நீ இங்கே இரு, எந்த டவுட்டா இருந்தாலும் இங்கே கேட்டுட்டு போ. நசராத், என்ன கேட்க போற கேளு. லைனா லைக்க நுட்ப குக்னிமா லைம குக்லிகோ இம்முறவ யாரிசு இவ்வளவு பெரிய கேள்விக்கு இதான் பதிலா? இதுதான் இழுத்தக்க கிராமர், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வரேன் நஸ்ரத், வரேன் ஆண்டி, பாய். ஏங்க, இவ்வளோ தூரம் படிக்க வச்சுட்டு பரீட்சை எழுத அனுப்பாம இருந்தா எப்படிங்க? உன் மக பரீட்சை எழுதி கிழிச்சு கலெக்டர் ஆக போறாளா? மாப்பிள்ளையை கட்டி குடும்பம் நடத்தினா போதும், போய் வேலையை பாருப்பா. ஒருத்தி நொய்யே நொய்யின்னு. பரவாயில்ல மாமா, ஆண்டி சொல்றது சரிதான், நானே அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நஸ்ரத் நீ போய் கிளம்பி வா. நம்மளை மீறியப்ப போயிருவாள, இல்லை நம்ம தான் விட்டுருவோமா? நீ எழுதிட்டு வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஒழுங்காக போனம்மா, பரீட்சை எழுதுனம்மா, வந்தம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சினிமாவில் வர்றது மாதிரி சீன் வந்துச்சு, பாதியிலே விட்டது தொடரும். சூர்யா நஸ்ரத் வந்துட்டான். பாப்பா,
பாத்தியா சூர்யா? அந்த அயோக்கிய ராஸ்கல் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் பாத்தியா? உன்னையும் குழப்பி அந்த பொண்ணையும் காயப்படுத்தி இருக்கிறான். இதுக்கு மேலேயே நீ பொறுமையா இருந்த அவன் இந்த பொண்ணு சும்மா விட மாட்டான். அவனோட திமிரை அடக்கணும்னா இந்த பொண்ணோட கழுத்துல நீ தாலி கட்டுறத தவிர வேற வழி இல்ல. டேய், என்ன யோசிக்கிற? பிரச்சனை வரன்னு பாக்குறியா? பிரச்சனை நினைச்சாதான்டா பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட இறங்கி பேசி பாரு. ஒரு மண்ணும் கிடையாது. ஆமா, நான் கேக்குறேன், ஊர் உலகத்துல பண்ணாத தப்ப அப்படி நீங்க என்னடா பண்ணிட்டீங்க? போடாங்க அப்புறம் எதனா. அந்த காலத்துல அம்பிகாபதி அமராபதி இவங்க எல்லாம் பிரச்சனையோட தான் காதல் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த காதல் எல்லாம் சரித்திரம் ஆகல. அந்த மாதிரி உங்க காதல சரித்திரமா மாறண்டா. கட்டா தாலிய. டேய் மச்சான், அரசியல்வாதிகளால ஜாதியை ஒழிப்போம் மதத்தை ஒழிப்போம் மேடைக்கு மேட பேசதாண்டா முடியும். ஆனா ஜாதியும் மதத்தையும் ஒண்ணு சேர்க்கிற சக்தி காதலுக்கு தாண்டா உண்டு. இந்தாடா மாலைய போட்டு அவ கேத்துல தாலிய கட்டுறா. டேய், பிரச்சனையை பார்த்து பயப்படலடா. அப்பா அம்மா எல்லாமே எப்படிடா? டேய், என்னடா பேசுற? உங்க அம்மாவும் அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இவங்களோட மதம் ஒத்துக்காதுரா? இதுக்கு மேல இவங்க மாம இவள சும்மா விடுவானா? இவள கெடுத்துட்டேன்னு போய் சொன்னவன் நாளைக்கு உண்மையிலே கெடுத்துட்டா என்னடா பண்ணுவேன்? பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் பேசாம சேர்த்து போயிடலாம். போய் ரெண்டு பேரும் போய் சாவுங்க. இப்படி பிரச்சனை வந்து போய் செத்துட்டா இன்னைக்கு செத்தும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற சரித்திர காதலர்களை நீங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்ததா ஆயிடும். நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் செத்து உங்க பணத்து மேல பெத்தவங்க விழுந்து ஐயோயோ ஐயோயோ இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க உயிரோட இருந்து எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருந்தா உங்களை சேர்த்து வச்சிருப்பேன். நான் உங்க கதறும் போதா அதை கேட்க நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்படி காதலுக்கு பயந்து செத்தவங்களையும் கதறின பெத்தவங்களையும் எத்தனை பேரை நாம பாத்துருப்போம்? டேய் சூர்யா, காதலும் உசுரும் ஒண்ணுடா, ரெண்டுமே போச்சுன்னா திரும்ப வராதுரா. நாங்க இருக்கிறோம்டா ஃப்ரெண்டு, நாங்க இருக்கிறோம்டா. கட்டுற தாலிய. கட்டு தாலிய கட்டு, இல்லனா என்ன மாதிரி தான் ஆகும்? கேட்டல கட்டரா. ம், இந்தடா மாலை. இந்த மாலை மாத்தீங்க. ம், போடுறா. கைய கூட விஷய ஹாப்பி மேரேஜ் லைஃப். வாழ்த்துக்கள்ரா மச்சான். இன்னைக்கு நைட் உண்டு. தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த சுந்தரவாணியின் மகனும் அதே ஊரை சேர்ந்த அமீர் பாஷா மகள் நசரத் பேகமும் இருவரும் திருமணம் செய்து கொண்டதால் இந்த காதல் திருமணம் பெற்றோர்கள் சம்பந்தமில்லாமல் காதல் வசப்பட்டு இருவர் சம்மதத்தோடு நண்பர்கள் மத்தியில் இந்து முறைப்படி அம்மன் கோவிலில் திருமணம் நடந்திருக்கிறது. இருப்பினும் இந்த திருமணத்திற்குரிய வயது பெண்ணுக்கு இல்லை என்பதால், அதாவது திருமணப் பெண் நசரத் பேகம் சட்டப்படி மைனர், அதனால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது. எனவே இந்த இருவரும் 2 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் பெற்றோர்கள் கட்டளைப்படி படிப்பினை தொடரலாம். 2 மாதம் கழித்து சூர்யா நஸ்ரத் பேகம் இருவரையும் கவுன்சிலிங் வைத்து அப்போது அவர்களின் மனநிலையை சோதித்து சேர்த்து வைப்பதுதான் முறையாகும். எனவே இருவரும் கோர்ட் முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் சுந்தரபாண்டியன் அமீர் பாஷா இருவரும் இந்த கோர்ட் உத்தரவை மீறக்கூடாது என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. விஷயம் இந்த அளவுக்கு முத்தி போகும் நான் நினைக்கவே இல்லை. அவனை கொன்னாலும் கூட பரவாயில்ல போல் இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத மாமா. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அப்புறம் போலீஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. உன்னையும் என்னையும் தூக்கிட்டு உள்ள போடுவான். ஊசியில தான் நூலை கோக்கணும், நூலில் ஊசியை கோக்க கூடாது. மாமா நான் சொல்றது மாதிரி செய்யுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த பையனோட அப்பா உனக்கு ஃப்ரெண்டு தானே, அதனால அவனை சரிக்கட்டு. இந்த ரெண்டு மாத கேப்பில் நான் அவளுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி துபாய்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். நீ நாளைக்கு உன் பொண்ணை சமாதானப்படுத்தி என்னோட வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்குமாமா, அவ அப்பனை சரிக்கட்டினா உங்கள் பொண்ணை அதை வச்சு ஏமாற்றிக்கலாம். புரிஞ்சுதா? சரிமாமா, இதை நீ கவனி, நான் இப்போவே கிளம்புறேன். அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். மாப்பிள்ள, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் குடும்ப கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன். முதல்ல நான் சொல்றத செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க நன்றியை நான் ஏத்துக்கிறேன். வரட்டா? பாண்டி, உனக்கு ஞாபகம் இருக்கா நாம எப்படியெல்லாம் பழகி இருக்கிறோம்? இதுவரையில் ஒரு தடவை கூட நீ நானும் மச்சான் மாமன்னு கூப்பிட்டது கிடையாது. ஆனா இந்த காலத்து பசங்க ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மாமை மச்சான் எவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிறாங்க, அதை பார்த்து நானே பல தடவையில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நடந்ததை நினைச்சாதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு நானும் என் வீட்டுக்கு நீயும் பல முறை வந்து போயிருக்கோம். நீ நினைச்சிருந்தீங்கன்னா என் தங்கச்சியை காதலிச்சிருக்கலாம், அதே மாதிரி நான் நினைச்சிருந்தா உன் தங்கச்சியை காதலிச்சிருக்கலாம். ஆனா நாம ரெண்டு பேருமே நட்பை தவிர வேற எதையுமே சிந்திக்கலையே. சூர்யா என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்கிள் ஆண்டி அப்படின்னு தான் கூப்பிடுவான். அத நாகரிகத்தோட வளர்ச்சின்னு தான் நினைச்சேன். அவன் கூப்பிடுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான் பா தெரியுது அவன் எதை குறி வச்சு அப்படி கூப்பிட்டுருக்கான்னு. பணத்துக்காக மதம் மாறுறது பெத்த தாயவே விற்கிறதுக்கு சமம்னு நானே பல இடங்கள்ல பேசியிருக்கேன். என்னால என் மதத்துக்கு ஒரு சிறு களங்கமும் ஏற்படக்கூடாது. நீ என் நட்ப மதிக்கிறதா இருந்தா எனக்காக உன் பையன்கிட்ட என் மகளை மறந்துட சொல்லு. 40-50 வருஷமா கட்டுக்கோப்பா இருந்த நம்ம ஊரு இன்னைக்கு ரெண்டுபட்டு போச்சு. ரெண்டுபட்டு போன இந்த ஊரு பழையபடி ஒண்ணு சேரணும். அதுக்கு கோர்ட்டு கொடுத்த 2 மாச டைத்துக்குள்ள நாம நினைச்சா அந்த காதலை பிரிச்சிடலாம். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. அடுத்த ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் ஒரே மதத்துல பிறந்து நாம ரெண்டு பேரும் சமதி ஆயிடுவோம். பாண்டி, நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா சத்தியமா நான் உனக்கு சம்பந்தியா வர்றேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மதத்துல பிறக்கணும். அமீர், கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். என் பையனால உனக்கு எந்த தொந்தரவும் வராது.
காலையில் விடியறதுக்கு முன்னாடி என் பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் நாகூருக்கு போகிறேன். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அமீர், டே, நான் வாக்கு ஒரு தடவை கொடுத்தா மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? தைரியமாக போடா, என் பையனை நான் பார்த்துக்கிறேன்டா. ம், சொல்லு சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன். நான் பண்ணது தப்புதான். என்னால இந்த ஊர் பிரிஞ்சு போக வேண்டாம். இதோட உங்க பொண்ணை நான் மறந்துடுறேன். இனிமே என்னால உன் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி நான் அப்பா அம்மையில சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டான். சொன்னது மட்டுமல்ல, நேத்தே சென்னை புறப்பட்டு போயிட்டான். முதல்ல துணிமணி எல்லாம் ரெடி பண்ணு. காலையில் 4 மணி பஸ்ஸுக்கு நாகூர் புறப்பட்டு போய் என் தங்கச்சி வீட்டில் ஒரு வாரம் தங்குவோம். 1 வாரம் தங்குவோம் அப்போவாது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். மாப்பிள்ள வேற ஆளை காணோம், எங்க போனார்னு தெரியலையே. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லிக்காம போறது தான். இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் எவண்டி கட்டுவான். சரி, நான் போய் தலையை முழுகிட்டு வர்றேன். சூர்யாவை பார்த்து 2 நாள் ஆச்சு மச்சான். நாம அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நம்ம அப்ப திட்டுறான். அங்கே போனால் அவன் அப்ப திட்டுறான். இப்போ என்னடா பண்ணுறது? டேய், பேசாத. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் அவங்ககிட்ட பேசலாம்டா. போடா லூசு. நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பா எடுத்துட்டா? எடுத்தா என்ன மச்சான்? சூர்யாவோட சித்தப்பா சீவல்பட்டியில் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸாக இருக்காரு. நம்ம ஒரு கதையை விடுவோம், அவங்க அம்மா அப்பா அதை நம்பி ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ சூர்யா தனியாக தானே வீட்டில் இருப்பான், அப்போ போய் பேசுவோம். சூப்பர் ஐடியா மச்சான். வா போலாம். ஏறா மச்சான் வண்டியா. டேய், என்னடா மாதிரி ஏன் பதட்டமா ஓடி வர? இல்ல, சூரிய அப்பாவும் நஸ்ரத் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து. சொல்றதை நல்லா கேட்டுக்கடா. நசரத்தோட மாமனும் அவன் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு நசரத்தை ஊரை விட்டே கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படியாவது நசரத்தை கூட்டிகிட்டு வந்துடுறோம். நீ எப்படியாவது நைட்டை வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. ரெண்டு பேருக்கும் பஸ் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 2 மாதம் எங்கேயாவது கண்கானா இடத்துக்கிட்டு போயிடுங்க. உங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம்டா. 2 மாதம் கழித்து வந்தால் கோர்ட்டு உத்தரவுப்படி நீங்கள் ரெண்டு பேருமே புரிச்சம் பண்ணாட்டி ஆகிடுவீங்க. இதை விட வேறு நல்ல வழி இல்லை மச்சான். இந்த விஷயம் உங்கள் அப்பனுக்கும் தெரியும், அதனால் ஜாக்கிரதையாக வந்துடு. மறந்துடாதரா, நான் கீழ்த்தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயில்கிட்ட நசரத்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன். எப்படியாவது வந்துடு மச்சான்.
வீட்டுக்குள்ள சீக்கிரமா போயிடுங்க. நான் பாத்து போங்கடா. தேங்க் யூ. பத்திரமா போங்கடா. வா டேய், வாடா வாடா, பாத்து போடா பாத்து போடா. டேய் சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு இவங்களே போட்டு அடிக்கிறீங்க. கோர்ட் கொடுத்த தீர்ப்பை மீறி அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள தேர்தல் விட்டுட்டு இவங்க அடிக்கிறது என்ன நியாயம்? அவங்கள முதல்ல விடுங்க, போங்கப்பா. சரிங்க சார். போலாம். சூர்யா, நல்ல நாள் அதுவுமா சாமி கும்பிடாம சாப்பிடாம எங்கடா கிளம்பிட்ட? சரி, இப்ப நான் சாமி கும்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா. அம்மா அம்மா, எது வாங்கம்மா? என்னப்பா, அதோ வந்துட்டேன்ப்பா. ஓகே, என்ன அவசரம் இது பண்ணுங்க. நல்லா இருப்பா பாத்தியா? வா, சாமி கும்பிட்டாச்சு, போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, சீக்கிரமா வா. ஓகே, என்னங்க சொல்றது கேளுங்க. ஒரு வாயாவது சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துங்க ஆகிறது? வந்து ஒரு வாயா சாப்பிடுங்க. என்னங்க ஒரு வழியா சூர்யாக்கு மெயில அனுப்பியாச்சு. டேய், மெயில எப்படிடா பாப்பான்? காலையில ரயில்வே கேட்ல வந்து மெயில் கிராஸ் பண்ணதானு பாப்பான். அட, அறிவு கேட்டவன. அவன் எப்ப ஓபன் பண்றானோ அப்ப பாக்க போறான். எப்ப ஓபன் பண்ணுவான்? கவர்ச்சி நடிகை கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணுவான். வளவல்லு பேசிங்க அதரா. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகிற வழிய பாப்போம். யாரா அவன்? என்னமா கண்ணுங்களா, மிமிக்ரி பண்ண கூப்பிடுறாங்களா? நம்ம கிட்ட தாண்டா வாரா. மாமாடா ஐயோ, இவனா
பாரு. மரியாதையா யாருக்கு மெயில் அனுப்புன்னு சொன்னா உயிரோட வீட்டுக்கு போவீங்க, இல்லனா அடி வாங்கிய செத்து போயிருவீங்க. சொல்றான் சார், உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுறேன் சார், நாங்க மெயில் அனுப்ப போல சார், பலான படம் பார்க்க போனோம் சார். இவனுங்க இப்படி கேட்ட சொல்ல மாட்டாங்க, எல்லாரையும் அடிக்கடா. நாங்க சூர்யாக்கு தான் சார் மெயில் அனுப்பணும். சொல்லு சூர்யா, இப்போதைக்கு இங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சரியாயிடும். நஸ்ரத் அவங்க மாமா தான் உங்களை தீவிரமா தேண்டுகிறான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் சார். சூர்யா, சூர்யா எங்க இருக்காரு? அவனுடைய மெயில் ஐடி மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது சார். உண்மையா தெரியாது சார். அதிகமான சொல்லுங்க சார், சார் உண்மையை சொல்லுறேன் சார். சொல்லு சார், அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். சூர்யா தலைக்கோணத்துல இருக்கான் சார். ஐ கேட் ஹிம். லேப்டாப் எடுத்துரு. ஓகே பாஸ். இதாக பாஸ். டேய் சூர்யா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்கணும்னு அழுகுறாங்க, அதனால உங்க அம்மாவை காலையில தலைக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், எங்களை வந்து கூட்டிகிட்டு போடா. இப்படிக்கு கால் சூர்யா மெயில் ஐடி சொல்லு. சொல்லு சூர்யா மெயில் ஐடி சொல்லிட்டேன் சார். அது சென்டிங். பசங்களை அடிச்ச அடியில் உண்மையை கக்கிட்டாங்க, இப்ப போனா உண்மை தெரிஞ்சிடும். காலையில அனுப்புங்க. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். சார் 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 அவுத்து விட்டு போக சொல்லுங்க சார். சார் சார்
கூச்சல் போடவா சீச்சி நானும் கூச்சல் போடவா இந்த விஷயத்தை பொண்ணோட மாமா கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண போயிருக்கான் சார். நீங்க தான் சார் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது காப்பாத்தணும் சார். இங்க நடக்கிற நிலவரங்களை சூர்யாக்கு இமெயில் அனுப்பிட்டு வந்துட்டு இருந்த சார். வரவையில பொண்ணோட தாய் மாம எங்களை புடிச்சு அடிச்சு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்றதுக்கு அடி ஆட்களோட கிளம்பி போயிட்டான் சார். அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் சார் எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஹலோ, தமிழ்நாடு போலீஸ், தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆம்ப்ரோஸ் பேசுறேன். நம்ம ஊர்லேருந்து ஒரு காதல் ஜோடி தலக்கோணம் ஃபாரஸ்டில் யாருக்கு தெரியாமல் தங்கியிருக்கிறாங்க. அந்த காதல் ஜோடிக்கு தாய்மாம் மூலிமா உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். அப்படியா? அவங்கள பற்றி டீட்டெயிலை நான் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே, கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. பிடிச்சி ஒப்படைக்கிறேன், டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நீ கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். டே வாடா, சூர்யாக்கு மெயில் அனுப்பி அவங்க மாமா அங்கே வந்துட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லணும். ஆமாடா, வரமா வேலை பார்க்குறேன், காசே தர மாட்டேங்கிறான், ஆனால் இவன் மட்டும் நல்ல கமிஷன் அடிக்கிறான். ஆ, இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்களை பார்த்துருக்கீங்களா? இவங்களா? இவங்க ஃபோட்டோகிராஃபர் புஜிபாபு கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே. அப்படியா? ஆமாம் சார். புஜிபாபு எங்கே போனால் பார்க்கலாம்? நேராக அமுதா லட்சி போனீங்கன்னா பார்க்கலாம் சார். அமுதா லட்சி எங்கே இருக்கு? நேராக போய் ரைட் எடுத்தீங்கன்னா பார்த்துடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே, வரேன் சார். ம், அவன் மட்டும் நீ காசு தராமல் இருக்கட்டும், யூனியன் கார்டே கட் பண்ணுறா இல்லையான்னு பாரு. இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஃபோட்டோகிராஃபர் புஜிபாபு இருக்காரா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் சார் இருந்தார், ஆனால் இப்போ இங்கே இல்லை சார். ஏன் சார்? அது அவர் பர்சனல் விஷயம் சார், எனக்கு எப்படி தெரியும்? இப்போது எங்கே போனால் பார்க்கலாம் சார்? அருவிக்கு போகிற வழியில் கார் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது சார், அங்கே வர டூரிஸ்ட்கெலாம் கைட் பண்ணி ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருப்பார் சார். இப்போ அங்கே போனால் அவரை பார்க்கலாம் சார். ம், வர. ஓகே சார், தேங்க்யூ சார். அவன் பேர் என்ன? சத்யமூர்த்தியா? Thank you.
எனக்கு யாரும் தெரியாது சார், நான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. அம்மா, போட்டோகிராஃபர் புஜி பாபு தெரியுமா? பேசிட்டு போறாங்களா? அவங்க தான் புஜி பாபு. போட்டோல இருக்கிறவங்களை தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். அப்படியா? அப்போ வாடா சார். சார் 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 சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், அவங்க ரெண்டு மாசம் இங்கே தங்குறதா தான் சார் வந்தாங்க. ஊர் சுற்றி பார்க்குறேன்ட்டு என்னோட பைக் கூட வாங்கிட்டு போனாங்க சார், அதோட திரும்பியே வரல சார் அவங்க. அப்படியா? அப்போ அவங்க கிடைக்கிற வரைக்கும் சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார், எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லாம் தெரியும், அதோட போனாங்க சார். உண்மைதான் சார், நம்புங்க சார். கேளுங்க சார், அந்த அருவிக்கு அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் யாரும் வரமாட்டாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், எல்லாம் மிருகம் வர்ற இடம் சார். சார் சொன்னா கேளுங்க சார், எங்க சார் கூப்பிட்டு போறீங்க? சார் நானே இந்த இடத்துக்கெல்லாம் வந்ததில்லை சார், சொன்னால் கேளுங்க சார். சார் இங்கே நிறைய பாம்பு இருக்கும் சார். பைத்தியம் சார் அவன், பணக்கார வீட்டு பையன் சார். வீட்டில் வச்சிருந்தா பிரச்சனையா இருக்கும்னு காட்டில் எட்டாந்து விட்டு போயிருக்காங்க சார் அவனை. ஆமா சார், பைத்தியம் தான், பசிக்குதுங்கிறதுக்காக அழுகுறான். இந்தாங்க சார், நீங்க வந்து பிஸ்கட் கொடுங்க. ஹேய் புடி, வாங்க புடி. சார் சொன்னா கேளுங்க சார், எங்க சார் அழைச்சிட்டு போறீங்க? அங்க இருந்தாவது நான் ரெண்டு கஸ்டமராவது பார்த்திருப்பேன் சார். சார் முதல்ல நீங்க யாருன்னே சொல்லவே இல்லையே சார். யார் சார் நீங்க? எதுக்காக என்ன இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க? அப்படியா? நான் யாருங்கிறது உனக்கு தெரியாது, நீ யாருங்கிறதும் எனக்கு தெரியும், நான் யாருங்கிறதும் உனக்கு தெரியும். வாய மூடிட்டு வாடா. ஆமா, இந்த பைத்தியம் எவ்வளவு நல்லா இருக்கான்? அவன் ரொம்ப வருஷமா இருக்கான் சார்.
ஆனா அவன் உன்னை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல சார், அவன் யார பார்த்தாலும் இப்படிதான் சார் நடந்துப்பான். ஓ மை காட், இத இவன் தானே கொடுத்தான். என்ன விட்டுருங்க. சூர்யா, என்ன ஆச்சு? நான் இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி. என்னாச்சு சூர்யா? என்ன நடந்துச்சு சூர்யா? என்ன ஆச்சு? நான் நசரத்தோ உயிருக்கு உயிரை காதலிச்சோம். எங்க அப்பா அம்மா எங்க காதல ஏத்துக்கல. அதனால எங்கள் ஊரை விட்டு இந்த காட்டுக்கு ஓடி வந்தோம். இங்கே வந்தப்போ இங்கே ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை மீட் பண்ணோம். இதுதான் சார் நீங்கள் தங்க போகிற இடம், நல்லா பார்த்துங்க. கவலையே படாதீங்க சார், நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்தாங்க, நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்காக க்ளீன் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, என்ஜாய் சார். சரி நசரத், வா உக்கார். அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்து அவன் பைக்கு எங்களுக்கு கொடுத்தான். நானும் நசரத்தை இதை காட்ட ஜாலியாக சுற்றி பார்த்தோம்.
ஏன் இப்படி பண்ணேன்?
விடு. சாரி. ஹலோ, என்ன? காட்டு சுத்தி பார்த்துட்டு கடைசியாவது சூசைட் பாயிண்ட்க்கு வந்தோம். ஆமால, வா போய் பார்க்கலாம். போலாமா? யாரோ தள்ளதுக்கு அப்புறம் நான் மயக்கத்துல இருந்து மூச்சு பார்த்தா என்ன? ஹலோ, சீக்கிரமா வாங்க. இமிடியட்டா இவர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார். எந்திரப்பா வா, பார்த்து கூட்டிட்டு போங்க சார். பொறுமையா வாங்க சார்.
அவன் தான் பாஸ், கிரைம் இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி. நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஓ இவனா? ம், காதல் ஜோடிகளின் தற்கொலை அதிகரித்து வந்ததால் இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரித்ததில் திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்துள்ளது. இவர்கள் விரித்த வலையில் மதுரையைச் சேர்ந்த சூர்யா தப்பியதாகவும் அவர் காதலி நசரத் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி திறமையாக செயல்பட்டு இந்த கும்பலை பிடித்ததற்காக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். தற்கொலை பாறை மறைவான புதர்களில் தனிமையில் இருக்கும் காதல் ஜோடிகளை கொன்று அவர்களின் உடல் உறுப்புகளை எடுத்து விற்பனை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சடலங்களின் மீது வெறிநாய்களை வைத்து கடிக்கச் செய்து காட்டு விலங்குகள் கடித்தது போன்று நாடகமாடியதும் கண்டறியப்பட்டது. இதனால் காதல் ஜோடிகள் தனிமையான காட்டு பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மர்ம கும்பலைச் சேர்ந்த அன்பர் இந்தியாவில் உள்ள காட்டுப்பகுதிகளில் இதே போன்ற நாச வேலைகளில் ஈடுபட்டதாகவும் கண்டறியப்பட்டது.